முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு என்னடாப்பா ஒரு எல்லாம் மாம்பழப்படுகிறது எனக்கு இருபத்தொராது ஹீ பர்த்டே நடக்குதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட சில கிஃப்டை தந்து விட்டாவோ கொண்டு எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரட்டாவும் சொல்லி நீங்க வயசு கூட சொல்றீங்களே ஆனா பேர் சரியா இருக்கு சிவா இது எல்லாத்தையும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்தது அந்த கிஃப்ட் கையில வந்த பிறகுதான் அந்த முகத்துல சிரிப்பே வந்தது அப்படியா சரி இப்ப சந்தோஷப்பட்ட மாட்டேங்க ஆனால் யார் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்க கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணணும் யாரா இருக்கு அதான் யோசிக்கிறீங்களா சரி டப்பன்னு ஜோதி சொல்லுங்க யாரா இருக்கு நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அதாச்சும் இந்த கிஃப்டை கொடுத்தவ சொன்னவே எங்க திரும்ப 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 கேளுங்க இவர் திரும்ப திரும்ப எங்களை சொல்லலையேன்னு சொன்னா இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி சொல்லிருக்கீங்க திரும்ப திரும்ப கேட்டும் நீங்க தங்களை சொல்லலையேன்னு சொன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கட்டாம் உங்கள பாட்டு பாட வைக்கட்டாம்னு சொல்லியிருக்கீங்க வித்தியாசமான ஒரு மறக்க முடியாத தருணத்தை உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கடைசியாக ஒரு சான்ஸ் உண்டு கெஸ் பண்ணுறது அடிவுலாம் போய் போயிருக்கேன் பார்க்குற மாதிரியே பார்த்தா சரி நான் அதாச்சும் பண்ணால் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு அதுதான் கணக்கு இந்த கதி வர ரகம் வா நாஸ்கச்சு எனக்கு
செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா எனக்கு 21வது ஹீ பர்த்டே நடக்குதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட சில கிஃப்ட்டை தந்து விட்டாவே கொண்டு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரட்டான்னு சொல்லி நீங்கள் வயசு கூட சொல்றீங்களே மாறி வந்து மாறி வந்து
ஆனா பேர் சரியா இருக்கு சிவான்னு, பேர் சரியா இருக்கு. என்ன ஒரு கூட இப்போ சின்ன இல்ல மாம்பழ பிள்ளை பாக்கிறோம் கிஃப்ட கொடுத்தாங்க. சரி என்ன சிவான்னா என்ன, சரி எத்தனாவது போயிட்டேன்னு சொன்னீங்க 37. சரி உங்களுக்கு 37வது பிறந்த நாள்னு சொல்லி ஒராக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு உங்களுக்கு இந்த 37வது பிறந்த நாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் முழுமையாக அவங்களுக்கு கொடுக்குறதோட இன்றைக்கு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் வந்து மிக்கி மவுஸ் மினி மவுஸில் நிறைய கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சு அது மேசையில் எல்லாம் வந்துருக்கு. சொல்லுங்க அவங்க என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் வந்துருக்கேன். அதாச்சும் பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு பர்த்டே கேக் வந்துருக்குது. அதோடய இந்த பர்த்டேயை வந்து நல்ல இனிமையாக ஸ்வீட்டாக கொண்டாடட்டாமனு சொல்லி நிறைய சாக்லேட் அனுப்பி வச்சுருக்காங்க. இன்னும் பேர் எல்லாம் வந்துச்சு, உங்களோட ஃபோட்டோஸ் போட்டு என்ன லவ் கட்டிங்கில் ஒரு ஃப்ரேம் வந்துருக்குது, ப்ளக் வந்துருக்கு, ஸ்பெஷலாக உங்களோட ஃபோட்டோ ட்ரோ பண்ணியும் அனுப்பியிருக்கேன் ஒரு பூட்டில். அவ்வளோதானே வந்துச்சு, வேறு ஒன்று பேர் இல்லையா? ஒரு கப்பில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அதாச்சும் வந்து எப்போவுமே நீங்கள் மார்னிங்கில் டீ குடிக்க அவங்க ஞாபகம் உங்களுக்கு வேறணும் அவனு சொல்லி அப்படியா கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்தது. அந்த கிஃப்ட் கையில் வந்த பிறகுதான் அதில் சிரிப்பே வந்தது அப்படியா? அதுக்கு முதல் என்ன நாமக்கலுக்கு என்ன மக்கள் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க, கிஃப்ட் இல்லாதையும் தாராங்க வாங்கி வாங்கி வச்சவர் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்த பிறகுதான் சிரிப்பே வந்துச்சு முகத்தில். என்ன கிஃப்ட் வந்துச்சு அண்ணா வைக்க போறாரு, நீங்க சொல்லுங்க அண்ணா வைக்க போறாரு. ஸ்பெஷல் சோடா என்ன வருத்தத்துக்கு குடிக்கிற ஸ்பெஷல் சோடா அப்படியா? சரியா அப்படி அதாச்சும் உனது பர்த்டே வந்து மறக்காம ஞாபகம் வச்சு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட என்ன இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கிளகல பார்க்க இங்கே இருக்கிற எல்லாரையுமே கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி உங்களையும் வந்து நல்லா சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷமா என்ன வைக்க போறீங்க? சரியா 21 வயசானது வைக்க வந்துட்டுதான் அப்படியா? சரி அண்ணா சொல்லுங்க, சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்களா இன்றைக்கு இந்த பிறந்த நாளுக்கு இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பெருமைன்னு சொல்லி அப்ப இவ்வளவு நேரம் என்ன சொல்லி எல்லாரும் உங்களை வெயிட் பண்ணி நின்றீங்க? கேக் வெட்டும்னு சொல்லியா? கேக் வாங்கிட்டு எல்லாருக்கு இருக்கும் இந்த மாதிரியான விளையாட்டு எல்லாம் காட்டுறேன்னு சொன்னா கட்டாயம் வேலைத்தான் இருக்கும்னு சொல்லி யாரும் இல்லையா? சொல்ல தெரியலையா? சமாளிக்க கூடாது. யாராக இருக்கும் அதாச்சும் இந்த கிஃப்டை கொடுத்தவ சொன்னதை அப்படியே உடனே எங்கட பேரை சொல்ல மாட்டார். இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க, திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க, சிலது சொல்லலாம்னு சொல்லி சொன்னது அப்படியா? யாரா இருக்கும்? யாருண்டு கெஸ் பண்ணுவோம். சரி சும்மா சொல்லுங்க, அவன் இப்படி எல்லாம் செய்யறோம்னு சொன்னா இவையெல்லாம் இருக்கலாம் மேபி என்று சொல்லி அப்படி இல்லையா? யாரும் யாரா இருக்கும்? யாரு இவருக்கு என்ன பேர் புரிஞ்சு பேரா? சரி ஃபர்ஸ்ட் குச்சு கெஸ் பண்ணுவோம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஃபொரின்ல இருந்து வந்திருக்குமா, இங்க இருந்து வந்திருக்குமா? ஃபொரின்ல இருந்தா எந்த மாற்றமுமே இல்ல. ஏன் அப்ப இங்க இருக்கிறாங்கல்லாம் என்ன இங்க இருக்கிறாங்க செய்ய மாட்டணுமா? ஏன் செய்ய மாட்டோம்? இங்க இருக்கிறாங்களும் செய்யலாம். யாரா இருக்கும்? அதாச்சும் இந்த கிஃப்ட கொடுத்தவ சொன்னவே வேற உடனே சொல்ல மாட்டார், திரும்ப திரும்ப கேட்டா தான் சில எங்கட பேர் எல்லாம் சொல்லுவார். என்ன அப்படியா? அப்படியா? சரி இந்த மாதிரி பெரிய சிவாஸ் போத்துல எல்லாம் கொடுத்துடுறேன்னு சொன்னா யாரா இருக்கும்? யாருமே கொடுக்க மாட்டாங்களா? யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. என்ன யாரா இருக்கும்? சும்மா சொல்லுங்க பாபுமா. சொந்தங்கள் குடும்பங்கள் கொடுக்க மாட்டோம்.
கெஸ் பண்ண கூடிய அளவுக்கு இல்ல. இப்ப கடைசியில சொல்லுவோம் நாங்கள் யார் கொடுத்தேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம் ஐயோ இவன் பேர் நான் சொல்ல விட்டுட்டேன்னு சொல்லியா. இப்ப அண்ணாவை சொல்லி போட்டீங்க, இவர் யார் உங்களுக்கு? இவர் உங்களுக்கு அண்ணாவா? ஃப்ரெண்ட். சரி, ஃப்ரெண்டையும் சொல்லியாச்சு அண்ணாவையும் சொல்லியாச்சு. ஏன்னா இப்ப கொடுத்தாக்கள பேரு கிட்டையும் பெரிய இல்லை. சரியா கோவிக்க போயினுமே, இவ்வளோத்தையும் சிலவழிச்சும் பிரியோசனம் இல்லையே அப்படியா? சரி உங்களுக்கு சின்ன குழு வண்டேண்ணா. சரி உங்களுக்கு சின்ன குழு வண்டு அப்படியா? அண்ணா ஒரு சின்ன குழு வண்டு தருவா. ஒரு கேர்ள் ஒரு ஆள் அப்படி அனுப்பிங்க, யாராயிரும் ஒரு கேர்ள் சொன்னா இன்னைக்கு கேஸ் பண்ணுங்க. அப்புறம் சின்ன குழு வந்து வந்துருக்கேன். ஒரு கேர்ள் சொன்னா அண்ணி. என்ன பேர் அன்னைக்கு? ஜனனி இல்லையா? அண்ணியும் கொடுக்கல. சரி இவர் கொடுக்கலையா? கன்ஃபார்மா இவர் கொடுக்கல. இதுக்கு வேறையும் மகளிக்கணும், வேறே மகளும் இவையிலும் சில இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு மம்மி கண்ணி கிளம்பி நிக்கல. நீ என்ன செய்றீங்கன்னு பாப்பா உண்டை கொடுக்கான சான்ஸ் இருக்கா? சரி அதாச்சும் இந்த கிஃப்டை கொடுத்தவ சொன்னவே நீங்க திரும்ப 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 கேளுங்க. இவர் திரும்ப திரும்ப எங்களை சொல்லலையேன்னு சொன்னா இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி சொல்லிருக்கேன். திரும்ப திரும்ப கேட்டும் நீங்க தங்களை சொல்லலையேன்னு சொன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கட்டாம், உங்களை பாட்டு பாட வைக்கட்டாம்னு சொல்லியிருக்கேன். என்ன செய்யும் பனிஷ்மெண்ட் எடுப்பா? பனிஷ்மெண்ட் இந்த இதில் ஒன்று இந்த அப்படியா? இவருக்கு தெரியாம இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்பதான் இவருக்கு தெரியும். நாங்க சொல்லட்டுமா? நாங்க சொன்னா பனிஷ்மெண்ட் எடுக்கணும், பாட்டு பாடணும். பாட்டு பாடி வேற இவர் அண்ணா என்ன ஆயிடுச்சு? இங்க பாக்கணும் வைக்கப்படுறீங்களா? இவர் தான் எந்த மாற்றமே இல்லை. சரி கெஸ் பண்ணது பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம்? பிள்ளையா இருந்தா இந்த பொத்துல எடுத்துருவாங்க, அது காணவே இல்லை. ஒரு தொழிற்சாச்சா கெஸ் பண்ணது பிள்ளையா இருந்தா அந்த பொத்துல திருப்பி எங்களுக்கு தருவோம் நாங்க கொண்டு வரதுக்கு. ஓகேயா? டீலோக்கியா? டீலோக்கியா? சரி நாங்க சொல்றேன் ஓபன் சேலஞ்ச். நீங்க கெஸ் பண்ணது பிள்ளையா இருந்தா இந்த பூத்துல திருப்பி தருவோம் நாங்க கொண்டு வரோம். மிச்ச எல்லா கிஃப்டையும் எடுங்க நீங்க. மிச்ச எல்லா கிஃப்டையும் நீங்க எடுங்க அப்படியா? சார் நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க எனக்கு நவீன சரியா கோவிப்பிடும் அப்படியா? சரி என்ன அதாச்சும் வந்து சிவா அண்ணா என்ன? சரி உங்கள்கிட்ட இன்றைக்கு பிறந்த நாளாமனு சொல்லி ஒரு மாதிரி பாக்குறீங்கல்ல. சரி உங்களோட பிறந்த நாளாமனு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கி உங்களை ரொம்ப 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 பிடிக்குமா, ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ உங்களோட இந்த பிறந்த நாளே என்ன வளமையா கேக் எல்லாம் கட் பண்றது தான் எல்லா கிட்டையும். ஸோ இந்த பிறந்தநாள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பிறந்த நாளா இருக்கணும், ஏன்னா வித்தியாசமான ஒரு மறக்க முடியாத தருணத்தை உங்களுக்கு கொடுக்கணுமாமனு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னா கடைசியோட சான்ஸ் வந்து தரேன் கெஸ் பண்றது. அடிவுளம் போது எனக்கு பாக்குற மாதிரியே பார்த்தா. சரி நான் அதாச்சும் பண்ணா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னா மூன்று பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கிறோம். என்ன அப்ப நாங்க பாக்குறீங்க? மூன்று பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்கள். யார் யாருன்னு சொன்னா ஜெகதீஷ் என்றது யார் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஜெகதீஷ், அவங்களோட சேர்ந்து திலகன். யார் திலகன்? மற்றது அவங்களோட சேர்ந்து சந்திரலிங்கம். அவங்க யார் அவங்க கூட? அண்ணா. எங்க நிக்கிறாரு? அமெரிக்காவில. அப்போ ஓகே, அதாச்சும் வந்து உங்களோட நண்பர்களும் உங்களோட அண்ணாவும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத தருணத்தை தருவணும்னு சொல்லியும் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஏன்னா ஒரு வித்தியாசமான முறையில் உங்களை பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கேன். சந்தோஷமா? அண்ணாவும் பக்கத்துல இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். அண்ணாவும் வந்து ரொம்ப தூரத்துல இருந்தாலும் இன்னைக்கு பிறந்த நாளுக்கு பக்கத்துல இல்லையே சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றதாகவும் என்ன அவங்க இல்லாத ஒரு குறைய இந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்தி நிவர்த்தி பண்ணணுமான்னு சொல்லியும் அனுப்பியிருக்கிறேன். சரி ஃப்ரெண்ட் பக்கத்துல நிக்கிறாரு, ஏதாச்சும் சொல்லலாம். அது நாங்களும் வந்து வாழ்த்தி கொள்றோம். அதாச்சும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான அண்ணா, நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா பக்கத்துல நிக்கிறார் ஆள். நீங்க தானே கோல் காய்ச்சது? நாங்க வேற லேட் ஆயிட்டு கத்தி நகாத்தேன்னு அதாச்சும் வந்து நன்மையான பிறந்தாலும் தான் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும் சொல்லியா? அப்போ நல்ல ஒரு அழகான அண்ணா, நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறோம். ஸோ உங்களை வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுருக்கோம்னு சொல்லி ஆசைப்படினோம். ஸோ நீங்கள் எப்போவுமே இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூவா. ஓகே.
இல்லை மலை நான் காலத்துக்கு ஒன்றுமே சொல்லலையா ஒரு சின்ன தடையும் கூட உடையல இனியவுடன் பிறப்பே சொந்தத்தின் சொந்தனே நான் இயங்கும் உயிர் துடிப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே தலையாட்டும் பொம்மையாவே செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா என்ன பேர் அண்ணாக்கு தம்பிக்கு அவர் கொடுத்தாலும் உங்களுக்கு வேறு சொல்றீங்களா இந்த போட்டோ அண்ணாட்ட தான் இருக்கு வேற யார்ட்டையும் இல்ல பதால அண்ணாதான் அண்ணாட்ட மட்டும் தான் இருக்குது அப்ப நீங்க கூட குழப்பம் அப்படியா சரி நான் வந்து கவிதா அக்கா உங்களோட பிறந்த நாளும் வந்து என்ன 5ஆம் தேதி முடிஞ்சதாமன்ட்டு சொல்லியும் ஸோ அந்த நேரம் அவங்களால சின்ன கிஃப்ட் உண்டு அனுப்புறதுக்கு ஏன்னா டைம் இல்லாம போயிடுவோம் ஸோ இன்றைக்கு ரெண்டு பேருக்குமே சேர்த்து வச்சு சமூகம் செஞ்சு விடுவோம்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கிறேன் அண்ணா என்ன சொல்ல போறீங்க அண்ணா தேங்க்ஸ் மட்டும் நம்பர் ஒன்றும் இல்லை அதாச்சும் அண்ணாக்கே நான் உங்கள் எல்லாரையும் பிடிக்கும் உங்களை எல்லாருமே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கேன் சந்தோஷம் தானே சரி அப்போ நாங்களும் வந்து வாழ்த்திக் கொள்கிறோம் ஏன்னா உங்களோட அண்ணன் ஆசைப்படுற மாதிரி நீங்களும் உங்களோட தம்பியும் எப்பவுமே சந்தோஷமாயிருந்தோம் நீளம் போலே பூமிக்குள் நீளம் போலே